இது ஒலிபீடியாவில் பதிவு செய்யப்பட்டது. யாவரும் பகிரக்கூடிய படைப்பாக்க பொது உரிமத்தின் கீழ் வெளியிடப்படுகிறது. கட்டற்ற கலைக்களஞ்சியமான விக்கிபீடியாவில் இருந்து. சின்னசுவாமி சுப்பிரமணிய பாரதி ஒரு கவிஞர், எழுத்தாளர், பத்திரிகையாசிரியர், விடுதலை வீரர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதி ஆவார். இவரை பாரதியார் என்றும் மகாகவி என்றும் அழைக்கின்றனர். பாரதி தமிழ் கவிதையிலும் உரைநடையிலும் சிறப்பான புலமை கொண்டு நவீன தமிழ் கவிதைக்கு முன்னோடியாக திகழ்ந்தார். தமிழ், தமிழர் நலன், இந்திய விடுதலை, பெண் விடுதலை, சாதி மறுப்பு, பல்வேறு சமயங்கள் குறித்து கவிதைகளும் கட்டுரைகளும் எழுதியுள்ளார். தம் எழுத்துகள் மூலமாக மக்கள் மனதில் விடுதலை உணர்வை ஊட்டியவர் எட்டப்ப நாயக்கர் மன்னர். இவருடைய கவித்திறனை மெச்சி பாரதி என்ற பட்டம் வழங்கினார். பாரதியாரின் நூல்கள் தமிழ்நாடு மாநில அரசினால் 1949 நாட்டுடைமை ஆக்கப்பட்டன. இந்தியாவிலேயே முதன் முதலாக நாட்டுடைமையாக்கப்பட்ட இலக்கியம் பாரதியாருடையதாகும். பாரதி இந்திய வரலாற்றின் திருப்பங்கள் நிறைந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர். பால கங்காதர திலகர், வே சாமிநாதையர், வ சிதம்பரம் பிள்ளை, மகான் அரவிந்தர் முதலியோர் இவரின் சமகாலத்தைய மனிதர்கள் ஆவர். இவர் விவேகானந்தரின் மாணவியான சகோதரி நிவேதிதையை தமது குருவாக கருதினார். சின்னசாமி ஐயர் இலக்ஷ்மி அம்மாள் தம்பதியினருக்கு December 11, 1882 தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அன்றைய திருநெல்வேலி மாவட்டத்தில் எட்டயபுரத்தில் பாரதியார் பிறந்தார். இவரின் இயற்பெயர் சுப்பிரமணியன் என்றாலும் சுப்பையா என்று அழைக்கப்பட்டார். 1887 இலக்குமி அம்மாள் மறைந்தார். அதனால் பாரதியார் அவரது பாட்டியான பாகீரதி அம்மாளிடம் வளர்ந்தார். தனது 11 வயதில் பள்ளியில் படித்து வரும்பொழுதே கவி புனையும் ஆற்றலை வெளிப்படுத்தினார். 1897 செல்லம்மாளை மணந்தார். 1898 தொழிலில் ஏற்பட்ட நட்டத்தினால் வறுமை நிலையினை அடைந்தார். இதனை எட்டயபுரம் மன்னருக்கு தெரிவித்து பொருளுதவி வழங்குமாறு கடிதத்தில் கேட்டுக்கொண்டார். பின்னர் எட்டயபுரம் அரண்மனையில் பணி கிடைத்தது. சில காலத்திலேயே அப்பணியை விடுத்து காசிக்கு சென்றார். 1898 முதல் 1902 வரை அங்கு தங்கி இருந்தார். பின்னர் எட்டயபுரத்தின் மன்னரால் அழைத்து வரப்பட்டு அரண்மனை ஒன்றில் பாரதி வாழ்ந்தார். 7 ஆண்டுகள் பாட்டெழுதாமல் இருந்த பின்னர் 1904 மதுரையில் பாரதி எழுதிய பாடல் விவேகபாணி இதழில் வெளியானது. வாழ்நாள் முழுதும் பல்வேறு காலகட்டங்களில் இதழாசிரியராகவும் மதுரையில் சேதுபதி மேல்நிலை பள்ளியில் தமிழாசிரியராகவும் பணியாற்றினார். பாரதி தமிழ், ஆங்கிலம், இந்தி, சமற்கிருதம், வங்காள மொழி ஆகியவற்றில் புலமை பெற்றவர். பிற மொழி இலக்கியங்களை மொழி பெயர்க்கவும் செய்தார். கவிதை எழுதுபவன் கவி என்று, கவிதையை வாழ்க்கையாக உடையோன், வாழ்க்கையை கவிதையாக செய்தோன் அவனே கவி. நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல். தம் தாய்மொழி தமிழின் மீது அளவு கடந்த அன்பு கொண்டவர். பன்மொழி புலமை பெற்ற பாவலரான இவர் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவ தெங்கும் காணோம் என கவி புனைந்தார். சமற்கிருதம், வங்காளம், இந்தி, பிரான்சியம், ஆங்கிலத்தில் தனிப்புலமை பெற்றவர். அம்மொழிகளின் தனிச்சிறப்புமிக்க படைப்புகளை தமிழ் மொழியாக்கம் செய்தவர். பழந்தமிழ் காவியங்களின் மீது தனி ஈடுபாடு கொண்டவர். அழகியல் உணர்வும் தத்துவ சிந்தனைகளும் ஒருங்கே கொண்டவர் என்று அறியப்படுகின்றார். தேசிய கவி என்ற முறையிலும் உலகு தழுவிய சிந்தனைகளை அழகியலுடனும் உண்மையுடனும் கவின்றதினாலும் இவர் உலகின் சிறந்த கவிஞர்களுடன் ஒப்பிடப்படும் சிறப்பு பெற்றவர் என்றும், அண்மைக்கால தமிழின் தன்னிகரற்ற கவியேறு என்றும் பலர் கருதுகின்றனர். தேடி சோறு நிதன் தின்று பல சின்னன் சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்று கிரை எனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வே நின்று நினைத்தாயோ.
இந்திய விடுதலை போராட்டத்தையே பாரத போராகவும் பாஞ்சாலியை பாரத தேவியாகவும் உருவகப்படுத்தி மகாகவி படைத்த படைப்புதான் பாஞ்சாலி சபதம். அழகிய இலக்கிய நயத்தையும் மிக அழகான கவிநயத்தையும் கொண்ட தமிழின் அழியா காவியமாக பாரதியின் பாஞ்சாலி சபதம் விளங்குகிறது. பாஞ்சாலி சபதம் வியாசரின் பாரதத்தை தழுவி எழுத பெற்றது. பாஞ்சாலி சபதம் இரு பாகங்கள் உடையது. இது சூழ்ச்சி சருக்கம், சூதாட்ட சருக்கம், அடிமை சருக்கம், துகிலுரிதல் சருக்கம், சபத சருக்கம் என ஐந்து சருக்கங்களையும் 412 பாடல்களையும் கொண்டது. விடுதலை போராட்ட காலத்தில் தேசிய உணர்வுள்ள பல்வேறு கவிதைகளை படைத்து மக்களை ஒருங்கிணைத்த காரணத்தால் பாரதி தேசிய கவியாக போற்றப்படுகிறார். மண்ணும் இமயமலை எங்கள் மலையே மாநிலம் இது போல் பிரிதிலேயே இன்னரு நீர்க்கங்கை ஆரெங்கள் ஆரே இங்கிதன் மாண்பிற்கெதிர் எது வேறே என்று எழுதியவர் தன்னுடைய தாய்நாட்டை நினைந்து பெருமை கொண்டதோடு மட்டுமன்றி அதன் எதிர்காலம் எவ்வாறிருக்க வேண்டும் என்ற பார்வையும் பெற்றவர். வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் என்றவர். பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம் என்றார். வங்கத்தில் ஓடிவரும் நீரின் மிகையால் மயத்து நாடுகளில் பயிர் செய்யும் நதிநீர் இணைப்பு திட்டத்தை விடுதலைக்கு முன்பே கனவு கண்டவர். குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, சுயசரிதை, தேசிய கீதங்கள், பாரதி 66, ஞான பாடல்கள், தோத்திர பாடல்கள், விடுதலை பாடல்கள், விநாயகர் நன்மணி மாலை, பாரதியார் பகவத்கீதை, பதஞ்சலி யோக சூத்திரம், நவதந்திர கதைகள், உத்தம வாழ்க்கை சுதந்திர சங்கு, ஹிந்து தர்மம் காந்தி உபதேசங்கள், சின்னஞ்சிறு கிளியே, ஞான ரதம், பகவத்கீதை, சந்திரிகையின் கதை, பாஞ்சாலி சபதம், புதிய ஆத்திசூடி, பொன் வால் நரி, ஆறில் ஒரு பங்கு பாரதியாரின் படைப்புகள் ஆகும். பாட்டுக்கொரு புலவன் பாரதி பாடல்களின் இலக்கண கட்டுக்களை தகர்த்தெறிந்தவன். இவருக்கு முன்பாக கவி புனைந்த கவிஞர்கள் தொல்காப்பிய இலக்கணம் சிறிதும் வழுவாமல் பொருள்கொள், யாப்பு, அணி என இலக்கணத்தில் கட்டுண்டு கற்றோர் மட்டும் கற்றறியும் கவிதைகளையே புனைந்தனர். இலக்கண சட்டங்களை தகர்த்தெறிந்த பாரதி புது கவிதை என புகழப்படும் பாமரரும் கேட்டுணரும் வசன கவிதையை தமிழுக்கு தந்தவர். பெண்ணடிமை தீருமட்டும் பேசும் இத்திருநாட்டில் மண்ணடிமை தீருதல் முயற்கொம்பே என பெண்ணுரிமையை ஏத்தினார். போற்றி போற்றியோராயிரம் போற்றி நின் பொன்னடிக்கு பல்லாயிரம் போற்றிகான் என்ற பாரதி பெண்மை வாழ்கவென கூத்திடுவோமடா என்றார். பெண்களின் கல்வியறிவுக்காக சட்டங்களை செய்திடவும் கனவு கண்ட பாரதி சாதம் படைக்க மட்டுமல்லாது தெய்வ சாதி படைக்கவும் பெண்கள் தகுதி படைத்தவர்கள் என்று கண்டார். தமிழ்நாடு அரசு மகாகவி பாரதியார் நினைவினை போற்றும் வகையில் பாரதியார் நினைவு சின்னங்களாக எட்டயபுரத்தில் அவர் வாழ்ந்த இல்லம், சென்னை திருவல்லிக்கேணியில் அவர் வாழ்ந்த இல்லம், புதுச்சேரியில் அவர் வாழ்ந்த இல்லம் ஆகியவற்றை நினைவு இல்லங்களாக போற்றி வருகிறது. இவர் பிறந்த எட்டயபுரத்தில் பாரதி மணிமண்டபமும் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மைய மண்டபத்தில் பாரதியின் 7 அடி உயர சிலை அமைக்கப்பட்டு 13 அன்று பஞ்சாப் மாநில முதல்வர் தர்பாரா சிங் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. இங்கு பாரதியின் வாழ்க்கை வரலாறு தொடர்பான புகைப்பட கண்காட்சியும் வைக்கப்பட்டுள்ளது. 1921 ஜூலை மாதம் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் யானை தாக்கியதால் நோய்வாய்ப்பட்டார். கோவில் யானையால் தாக்கப்பட்ட சில நாட்களுக்கு பிறகு கடும் வயிற்று கடுப்பு நோயால் பாதிக்கப்பட்டார். பிறகு 1921 செப்டம்பர் 12 அதிகாலை 1:30 காலமானார். அவர் கடைசி நாட்களை கழித்த இல்லம் திருவல்லிக்கேணியில் உள்ளது.